ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது கிராமத்து கலத்து தோசை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரியா சமையல். அந்த காலத்துல எல்லாம் கிராமங்கள்ல அறுவடை செய்யறனால தான் பண்டிகை மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நாம இப்ப எப்படி பண்டிகை செலிப்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி அறுவடை செய்யறனால பண்டிகை மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்பவெல்லாம் இப்ப நாம செய்யற மாதிரி டெய்லி டிஃபன் ஐட்டம்ஸ் அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க, எப்பவாவது தான் டிஃபன் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பண்டிகை நாட்களில் அப்புறமா அறுவடை செய்யக்கூடிய நாட்களில் இந்த கலத்து தோசை கிராமங்களில் செய்வாங்க. ரொம்பவே ஃபேமஸான இந்த கலத்து தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து இந்த ஆளாக்கு தான் வந்து இன்றைக்கி நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஆளாக்கு, அதாவது இதோட வெயிட் எவ்வளோ வரும்னா 200 கிராம்ஸ் வரும், 200 கிராம் இதோட வெயிட் வரும். பச்சரிசி 200 கிராம் பச்சரிசி, 200 கிராம் இட்லி அரிசி, 100 கிராம் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் அலசிடலாம். இப்போது தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம். அரிசியை 2 மணி நேரம் வரைக்கும் ஊறணும், கடைசி குறைந்தபட்சம் 2 மணி நேரம், அதுக்கு அதிகமாகவும் ஊற விடலாம். நல்லா ஊறட்டும். அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைச்சோம்னா தோசை சுடும்போது நல்லா சாஃப்டாகவும் வரும், மாவு குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். தோசை மாவு பதத்துக்கு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு நான் காட்டுறேன். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாவு நல்லா புளிக்கணும். புளிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரைக்கும் ஆகும். இப்போ சம்மர் சீசனாக இருக்கனால 8 மணி நேரத்தில் புளிச்சிடும். பட் ஆனால் குளிர்காலம் மழை காலங்களில் 10 மணி நேரம் பக்கம் எடுக்கும். இந்த நல்லா புளிக்கட்டும். புளிச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். கலத்து தோசைக்கான ஸ்டஃபிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/2 முடி போல் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அப்புறமா நான் ஸ்வீட்காக நாட்டு சக்கரை எடுத்துருக்கிறேன். நாட்டு சக்கரை இல்லாமல் வெல்லம் சேர்த்துக்கலாம், அல்லது கருப்பட்டியும் சேர்க்கலாம். எது சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லா க்ளீன் பண்ணின வெல்லம், கருப்பட்டி, நாட்டு சக்கரை எதுவாக இருந்தாலும் க்ளீன் பண்ணினதாக வாங்கிக்கிங்க. ஏன்னா நம்ம பாகெல்லாம் காய்ச்சப்படுறதில்ல, அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த மண்ணெல்லாம் இருந்ததுன்னா அதுக்காக க்ளீன் பண்ணினதாக பார்த்து எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஏன்னா மொத்தமாக கலந்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா இந்த தேங்காயிலிருந்து வர அந்த ஈரப்பதத்தில் அப்படி நீர் விட்டுரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக சேர்த்து நிறைய குவான்டிட்டி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. லேட் ஆகிடுச்சுன்னா நீர் விட்டுடும். சுக்கு பவுடர் ஜஸ்ட் 1/2 பிஞ்ச், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தோசை மாவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பொங்கி வந்திருக்குது தோசை மாவு. ஒரு வாட்டி அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே நேற்று மாவு அரைச்சி வச்சும்போதே உப்பு சேர்த்தாச்சு, அதனால் இனி உப்பு போட வேணும். நான் இன்றைக்கி தோசை சுடுறதுக்காக இந்த மாதிரி ஃப்ளாட் பேன் எடுத்துருக்கிறேன். ஒரே அளவு தோசையாக சுடணும், அதனால் நான் இந்த மாதிரி ஃப்ளாட் பேன் எடுத்துருக்கேன். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். மந்தமாக இருந்தால் தான் இந்த கலத்து தோசை நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்டு வேக விடலாம். தோசை ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். தோசையை இப்படித்தான் வைக்கணும், திருப்பி வச்சிடக்கூடாது. திருப்பி வச்சிட்டோம்னா தோசை அப்படி ஒட்டிக்கும். இப்போ அடுத்த தோசை ஊற்றலாம். முதல் தோசை எந்த அளவு ஊற்றணுமோ அதே அளவுக்கு தான் அடுத்த தோசையும் ஊற்றணும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் வேணும்னா நெய் கூட விட்டுக்கலாம். செய்து வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை அப்படியே மேலே போட்டுடலாம். எந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வேகட்டும், க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏற்கனவே செய்து வச்ச இந்த தோசையை அப்படியே மேலே போட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சம் சைடில் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு, தோசை எடுத்துடலாம். இந்த மாதிரி எவ்வளோ தோசை வேணுமோ இதே மாதிரி முறையில் சுட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மேலே ஸ்பாஞ்சியான தோசை, உள்ள டேஸ்டியான ஸ்வீட் ஸ்டஃபிங். ஸோ சூப்பரான கலத்து தோசை ரெடி. கிராமங்களில் செய்யக்கூடிய இந்த பாரம்பரிய உணவான கலத்து தோசை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.